வெல்கம் டு இஸ் இட் ஸோ. நான் உங்கள் டேனி. இப்போது வேர்ல்டு வந்து கொரோனா வைரஸால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இந்தியாலையுமே கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் பிஎம் மோடி அவர்கள் வந்து ஒரு 30 மினிட் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் இருக்க சில முக்கியமான சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் 22ஆம் தேதி, நம்ம எல்லாருமே காலையில் 7 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் வீட்டில் தங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக அஃபீஷியலாக ஒரு 144 தடை, அதாவது ஊரடங்கு உத்தரவு போடாமையே மக்கள் தாங்களே தங்களை எப்படி வந்து வீட்டில் சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத தான் இதில் வந்து பார்க்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு இவ்வளோ நாள், அதாவது கொரோனா வைரஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு டைமும் பார்க்காம அயராது உழைச்சிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாஃப்ஸுக்கும் நம்மளோட நன்றிகளை வந்து தெரிவிக்கிற விதமாக கைத்தட்டியோ இல்லைனா ஏதோ ஒரு வகையில் ஒலி எழுப்பியோ அவங்களுக்கு நம்மளோட நன்றிகளை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. WHO எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அறிவுறுத்திட்டு இருக்க சோஷியல் டிஸ்டன்சிங், அதையும் மோடி இந்த வீடியோவில் வந்து வலியுறுத்தியிருக்காரு. அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும், மார்ச் 31 வரைக்கும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை காரணமாக வச்சு எல்லாருமே தங்களோட ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வரவே கூடாது. இந்த லாக்டவுன் வந்து நம்மளுக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்ம சரியான வகையில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். யாருமே வீட்டை விட்டு வெளியே போகாமல் எங்கேயுமே கூடாமல் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுன்றது தான் அறிவுறுத்துகிறாரு. அதுலேயும் இது இந்தியாவுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் டைம். இந்த சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோன்றதை காட்டணும். இந்த செல்ஃப் கார்டிங்கை வந்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச இல்லாத தெரியாத 10 பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் சின்ன சின்ன தலைவலியோ வயிறு வலியோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்லேயே இருந்து மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கணும், இல்லைனா நம்மளோட ஃபேமிலி டாக்டர்ஸ்க்கு வந்து ஃபோன் மூலமாக எந்தெந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கணுன்ற டீட்டெயில்ஸை வந்து வாங்கிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு வந்து வலியுறுத்தியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து டிஸ்ட்ரெஸில் இருக்காங்க. தேவையில்லாமல் நம்ம போய் அங்களை வந்து டென்ஷன் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆல்ரெடி எமர்ஜென்சி இல்லாத சில சர்ஜரிஸ் வந்து இந்த டைமில் பிளான் பண்ணியிருந்தா அந்த சர்ஜரிஸை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு வந்தும் வலியுறுத்தியிருக்காரு. அன்றாட தேவைகளுக்கான எல்லா பொருட்களும் வந்து எப்பயும் போல சாதாரணமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதனால் தேவைக்கு அதிகமாக எந்த பொருளையுமே நம்ம வாங்கி சேர்க்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அப்படி சேர்த்து வைக்கவும் செய்யவே செய்யாதீங்க. இதனால் மற்றவங்களுக்கு இந்த பொருள் கிடைக்காம போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருந்தும் தேவையில்லாமல் ஆஃபீஸ் போகிறத வந்து நம்ம தவிர்க்கணும். இது வந்து நம்மளோட நன்மைக்காக மட்டும்தான் சொல்லப்படுதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. இந்த சூழ்நிலையில் ஆல்ரெடி தியேட்டர்ஸ், மால்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அப்படின்னு எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆல்ரெடி அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த எல்லா டெய்லி வேஜஸில் இருக்கவங்களுக்கு வந்து சம்பளம் எப்பயும் போல் கொடுக்கப்படணும், அந்த சம்பளத்தில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்க ஓனர்ஸ் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாளாக நமக்கு எதுவுமே நடக்காது, நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தது எல்லாமே போதும். இன்னுமே எந்த மெடிசன்ஸும் எந்த வேக்சினேஷன்ஸும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் இதில் உங்களோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சேஃப்டி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாரோடைய சேஃப்டியும் இருக்குன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம நடந்துக்கணும். கண்டிப்பாக பல போராட்டங்களில் வந்து நம்மளுடைய ஒற்றுமையை வந்து நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம காட்டியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மேடையை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. தனித்தனியாக முதல் முறையாக தனித்தனியாக நம்ம நின்று நம்மளுடைய ஒற்றுமையை வந்து நம்ம காட்ட போகிறோம். ஒரு இந்துவாகவும் இல்லாமல், முஸ்லீமாகவும் இல்லாமல், கிறிஸ்டினாகவும் இல்லாமல், ஒரு இந்திய குடிமகனாக தனித்தனியாக ஒற்றுமையாக நின்று இந்த கொரோனா வைரஸை நம்ம வெல்லத்தான் போகிறோம். ஜெய்ஹிந்த்.